இப்போ நம்ம பார்க்க போகிற மெசேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சர்க்கரை நோய் வராமல் இருக்க என்னென்ன பண்ணலாம், ஒரு 7 பாயிண்ட்ஸ், ஒரு 7 கட்டளைகள்னு சொல்கிறாங்க. அது நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தோம்னாக்கா நமக்கு உடம்புல சர்க்கரை நோய் இல்லாமல் இருக்கலாம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஆரம்ப நிலையிலேயே இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், இது சில முன்னேற்பாடுகளை கடைப்பிடிச்சோம்னாக்கா அது வராமல் தடுக்கலாம். இல்லைன்னா ஒரு 5 இயர்ஸ்லேயே நமக்கு சர்க்கரை நோய் ஃபுல்லாக வந்து அது ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு டாக்டரும் ஆராய்ச்சியாளர்களும் சொல்கிறாங்க. இப்போ இதில் என்னென்ன 7 கட்டளைகள்னு சொன்னாங்க இல்லையா, என்னென்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், 7 பாயிண்ட்ஸ் சொல்கிறாங்க. ஒன்று, ஃபஸ்ட்டு பாயிண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க, வாரத்திற்கு அதாவது வீக்லி குறைந்தபட்சம் 3 நாளாவது 30 மினிட்ஸ், 30 நிமிஷம் கையை வீசி வேகமாக நடக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் உடலில் ஏற்படும் சர்க்கரை வந்து குறையும் அப்படிங்கிறாங்க. சரிங்களா, இதற்கடுத்ததா இது 2வது பாயிண்ட்ஸ்னு பார்த்தீங்கனாக்கா, சிகரெட்டு குடிப்பவங்க வந்து சாதாரணமாக சிகரெட் குடிக்கிறவங்களுக்கு வழக்கமாக இந்த நுரையீரல் அப்புறம் புற்றுநோய் எக்ஸட்ரா எக்ஸட்ரா நிறைய நோய் வரும். அது இல்லாமல் இவங்க சிகரெட் குடிக்கிறவங்களுக்கு கூடுதலாக சர்க்கரையின் அளவு வந்து ரத்தத்தில் கலக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இதனால் சிகரெட் குடிப்பதை கண்டிப்பாக கைவிட்டே ஆகணும், சிகரெட் குடிக்கிறவங்களாம் நிறுத்திடணும் அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க. நாமளும் இந்த சிகரெட் குடிக்கிறவங்களாக இருந்தாக்கா அது நிறுத்துறது ரொம்ப நல்லது. இல்லை 3வது பாயிண்ட்ஸ்னு அடுத்ததாக பார்த்தீங்கனாக்கா, நிறைய பேர் வந்து காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும், அதாவது தூங்கி எந்திரிச்சதுலேருந்து பிள்ளைங்களாம் ஸ்கூல் போயிட்டாங்கன்னு வச்சிங்களேன், அப்படியே டிவி முன்னாடியே உட்காந்துருவாங்க, எல்லா சீரியலும் பார்ப்பாங்க, எல்லா படமும் பார்ப்பாங்க. இதனால் உடம்புக்கு வந்து ஒரு உழைப்புங்கிறதே இல்லாமல் போச்சு, ஒரு எக்ஸசைஸுங்கிறதே இல்லையா. அதுவும் இல்லாமல் நிறைய தீனி வாங்கி வச்சுட்டு கொஞ்சம் தின்னுட்டே இருப்பாங்க, ஸ்நாக்ஸை சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. இதனால் உடலில் வந்து சர்க்கரை நோய் வந்து சர்க்கரையோட அளவு வந்து அதிகமாகி பிளட்ல ரொம்ப கலந்துரும் அப்படின்னு, அதான் உண்மை அப்படின்னு டாக்டர்ஸும் ஆராய்ச்சியெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒன்று அதற்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இது வந்து மாலை இதனால் நம்ம என்ன பண்ணோம், மாலையில் என்ன பண்ணோம், ஈவினிங் டைமு குழந்தைங்க வரும்போது குழந்தைங்களோட விளையாடுறது, வாக்கிங் போகிறது, அங்கே ஏதாவது ஃபுட்பால் ஸ்டேடியமாக ஏதாவது இருந்துச்சுனாக்கா பிள்ளைங்க கூட சேர்ந்து நம்ம விளையாடுறது, இந்த டென்னிஸ் ஷட்டில் காக்க அது மாதிரி ஏதாவது ஒன்று ஃபாலோ பண்ணிக்கலாம். அதுக்கடுத்தது 4வது பாயிண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னாக்கா, நான் சமையலுக்கு பயன்படுத்துகிறோம்ல எண்ணெய், அந்த எண்ணெய் கூட நம்ம சர்க்கரையில் வந்து ரத்தத்தில் வந்து இந்த சர்க்கரையோட அளவை கூட்டுது அப்படின்னு சொல்கிறாங்க. ரத்தத்தில் சர்க்கரை அளவு வந்து கட்டுப்படுத்தணும்னு பார்த்தீங்கன்னா, நல்ல கொழுப்பு உருவாக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா வெர்ஜின் ஆலிவ் ஆயிலை சமையலுக்கு பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது நம்ம சாதாரண மக்களாலெல்லாம் அது கண்டிப்பாக முடியவே முடியாது தான், அந்த எக்ஸ்ட்ரா வெர்ஜின் ஆலிவ் ஆயிலெலாம் நம்மளால் பயன்படுத்த முடியாது. ஆனாலும் அப்படி பயன்படுத்தலைனா கூட தினசரி ஒரு 5 மில்லி ஆலிவ் ஆயிலாவது நம்ம உடம்புல சேர்க்க வேண்டியது கட்டாயம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆராய்ச்சியாளர்கள். அதற்கடுத்ததாக 5வது பாயிண்ட்னு பார்த்தீங்கன்னாக்கா, அரிசி, இது ரொம்ப நீங்கள் கவனிக்க வேண்டியது இது ஒன்று தான், அரிசி, சர்க்கரை, உப்பு, மைதா, சாதம், அதுக்கடுத்து தேங்காய்பால், பால், தயிர், இப்படி எதெல்லாம் வெள்ளை வெள்ளேன்னு இருக்குதோ அதெல்லாம் நம்ம ஜாஸ்தி உணவில் சேர்த்துக்கவே கூடாதுங்கிறாங்க, நம்ம சாப்பிடக்கூடாதுங்கிறாங்க. அதற்கடுத்ததாக பேக்கரியில் இருக்கும் எல்லா பொருளுமே சர்க்கரையோட அளவை கூட்டக்கூடியது தான், அதனால் அதையும் தவிர்த்துடணும்னு சொல்கிறாங்க டாக்டர்ஸ் எல்லாம். அதற்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா 6வது பாயிண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னாக்கா, 3 வேளை சாப்பிட்றோம் இல்லையா, 3 வேளை சாப்பிடுவதை 5 வேளையாக மாற்றிக்கணும். அதாவது 5 வேளையும் மூக்கு பிடிக்க சாப்பிடணும்னு சொல்ல வரல, 3 வேளை சாப்பிடக்கூடிய அந்த உணவோட அளவை அது கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பிட் பண்ணி சாப்பிட சொல்கிறாங்க டாக்டர்ஸும். அப்படி சாப்பிட்டிங்கனாக்கா இந்த ரத்தத்தில் சர்க்கரை அளவு வந்து கலப்பது கொஞ்சம் கட்டுப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ காலையில் கொஞ்சம் சாப்பிட்டிங்கன்னா ஒரு 11 மணி, அப்புறம் ஒரு 2 மணி, அதை மாதிரி கொஞ்சம் ஸ்பிளிட் பண்ணி 5 வேளையாக சாப்பிட சொல்கிறாங்க. சரிங்களா, அதுக்கடுத்து 7வது பாயிண்ட்னு பார்த்தீங்கனாக்கா, தினசரி அதாவது டெய்லி 25ல இருந்து 30 கிராம் வெந்தயத்தை உணவின், அதாவது நம்ம சாப்பிடும்போது ஏதோ ஒரு வகையில்
உணவுல சேர்த்துக்கணும். ஒன்று காலையில நம்ம நைட்டு ஊற வச்சு காலையில அதை குடிச்சாலும் சரி, அதுல இல்லைனாக்கா அதை பொடி செஞ்சுட்டு மோர்ல கலந்து குடிச்சாலும் சரி, ஏதோ ஒரு வகையில 25 ல இருந்து 30 கிராம் வெந்தயத்தை நம்ம உடம்புல, அதாவது உணவின் மூலம் நம்ம சேர்த்துக்கணும். அப்படி சேர்த்துக்கிட்டா சர்க்கரை அளவு கூடாம இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க டாக்டர்ஸ். அதற்கு அடுத்ததான் வால்நட்டு இருக்குங்களா, வால்நட்டு அதான் அக்ரூடு பருப்பு, அந்த வால்நட்டை தான் அக்ரூட் பருப்புன்னு சொல்லுவாங்க. பாதாம் பருப்பு கொஞ்சம், நிறைய காய்கறி, பப்பாளி, ஆரஞ்சு, ஆப்பிள் ஆகிய பழங்களை உணவுல சேர்த்துக்கணும். இவையெல்லாம் கடைப்பிடிச்சோம்னாக்கா நமக்கு சர்க்கரை நோய் வராது. என்னைக்குமே மதியம் சாப்பிடும்போது சோறோட அளவிற்கு பார்த்தீங்களா, நம்ம சோறு ஜாஸ்தியாக சாப்பிடுவோம், அந்த சோறு இருக்கிற வேண்டிய இடத்துல காய்கறியும், காய்கறி நம்ம பொரியல்னு கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு சாப்பிடுவோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல சோறும் இருக்கணும். அப்போ என்ன சொல்ல வராங்க டாக்டர்ஸ்னா, நிறைய காய்கறி சாப்பிடணும், கொஞ்சமாக சோறு சாப்பிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா நமக்கு சர்க்கரை நோய் வரவே வராது. நம்ம அதோட கூட நம்ம எக்ஸசைஸும், நம்ம எக்ஸசைஸ் நம்மளால் பண்ண முடியலன்னா நடைப்பயிற்சி மேற்கொள்ளலாம். அப்படி சர்க்கரை நோய் ஆரம்ப நிலையில் இருந்துச்சுன்னா நம்ம டாக்டரை பார்த்து அதற்குள்ள சிகிச்சையும் ஆலோசனையும் பெறுவது நல்லது. இந்த மாதிரி மேலும் தகவல்களை தெரிஞ்சுக்கொள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும்.